அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எஸ்கலேட்டர் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ மறக்காமல் சிகப்பு கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எஸ்கலேட்டர் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போகிறோம். எஸ்கலேட்டர் கூட இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுடைய அடுத்த கிரியேட்டிவிட்டி. இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலில் நம்ம நிறையா கூடைகள் டிசைன் பண்ணியிருக்கோம். நிறையா மாடலில் நிறையா கூடைகள் க்ரியேட்டிவாக பின்னி காமிச்சிருக்கோம் நம்ம சேனலுடைய இனோவேஷனில். இந்த கூடை அடுத்த க்ரியேட்டிவிட்டி. எங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் எங்களுடைய இனோவேஷன் யூஸ் பண்ணி இந்த எஸ்கலேட்டர் கூட பின்னி காமிச்சிருக்கோம். இந்த கூடைக்கு இபிஐயின் எஸ்கலேட்டர் கூடைன்னு பேர் வச்சுருக்கோம். இதுக்கு பச்சை கலரும் சிகப்பு கலரும் வயர் யூஸ் பண்ணி இந்த கூடை நம்ம பின்னுறோம். ஒரு பச்சை வயரும் 24 சிகப்பு வயரும் வேணும். ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 7.5 அடி 7.5 ஃபீட் எடுத்துக்கணும். இந்த கூடை மார்க்கெட் கூடை, சாதா முடிச்சில் தான் பின்றோம். ரன்னிங் வயர் வச்சு பின்றோம் இந்த கூடை. இப்போ பச்சை வயரை சரிபாதியாக எடுத்து மடிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கட்டிங் வயரை இப்போ இந்த வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்போ மடிக்க போகிறோம். இப்போ சாதா முடிச்சு போடுறோம். இப்போ நம்ம பேசிக் நாட் போட்டாச்சு, சாதா முடிச்சு. வயருடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான அளவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரிபார்த்துக்கணும். சமமான அளவில் இல்லைன்னா சமன்படுத்திக்கணும். ஒரு ஒரு சாதா முடிச்சு போட்டதுக்கப்புறமும் வயருடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான அளவில் இருக்கான்னு இந்த மாதிரி சரிபார்க்கணும். இப்போ ஏ திறக்கமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ சம அளவில் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம சிகப்பு வயரை வச்சு சாதா முடிச்சு போட போகிறோம். சிகப்பு வயரை சரிபாதியாக மடிச்சுட்டு ரன்னிங் வயரை இப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு நம்ம சாதா முடிச்சு போடுறோம். இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிகப்பு வயரையும் நம்ம இணைச்சு நம்ம சாதா முடிச்சு போட போகிறோம். சரிபாதியாக மடித்து ஒரு ஒரு முடிச்சு போடும்போதும் சிகப்பு வயரை சரிபாதியாக மடித்து நம்ம சாதா முடிச்சு போடுறோம். இதே மாதிரி எல்லா வயரையும் இணைச்சு சாதா முடிச்சு பின்னுங்க. பேசிக் நாட்
இந்த கூடையோட இனோவேஷனும் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா மாடல்ஸில் இபிஐ தமிழ் நண்பன் சேனலில் நம்ம கூட பின்னி காமிக்கலாம். இப்போ கடைசி நாட் பின்ன போகிறோம். இப்போது கடைசி நாட்டோடைய வயரும் ரன்னிங் வயரையும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பச்சை வயர் ரன்னிங் வயர், அதையும் கடைசி நாட்டுடைய வயரையும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம சென்டர் நாட் போடுறோம். இந்த ஃபஸ்ட் லைன் தான் மிடில் லைன். மிடில் லைனு நமக்கு ஞாபகம் இருக்கணும், அதுக்காக இந்த நாட் போடுறோம். செகண்ட் லைனோட ரன்னிங் வயரை ஃபஸ்ட் நாட்டோட வயர் அளவுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணி மடிச்சுக்கணும். சிகப்பு வயரோட மடித்து காமிச்சாதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் சிகப்பு வயரில் மடித்து காமிக்கிறேன். அது மாதிரி அளந்து நான் இப்போ பச்சை வயரை மடித்து காமிச்சிருக்கேன். இப்போ ரெண்டாவது முடித்து பின்னும்போது ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடித்து நீங்கள் பின்னணும். இந்த பக்கமும் நாட் போட்டுக்கோங்க, மிடில் நாட், சென்டர் நாட். ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது லைனும் நம்ம பின்ன போகிறோம். இந்த ரெண்டாவது வரிசை நம்ம பின்னின மாதிரி இன்னும் நாலு வரிசை இந்த பக்கமாக பின்னணும். கடைசி முடிச்சு இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். இப்போ கீழ்ப்பகுதி பக்கமாக இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு முதல் முடிச்சோட வயரை இந்த மாதிரி அளந்துக்கணும். சிகப்பு வயரை ரன்னிங் வயரை இப்படி மடிக்கிறோம். மேல் பக்கமாக இருக்க சிகப்பு வயரை லூப் மாதிரி மடித்து சாதா முடிச்சு பண்ணுறோம். கீழே ரெண்டு வரிசையும் எப்படி பின்னிருக்கோமோ அதே மாதிரி இந்த மூணாவது வரிசை நம்ம பின்னுறோம். இந்த பக்கமும் இன்னும் நாலு வரிசை நம்ம பின்னணும். பின்னினாதான் பேஸ் நம்ம பின்னி முடிக்க முடியும்.
உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தெரியணுன்றதுக்காக பச்சை வயரையும் சிகப்பு வயரையும் அளந்து நான் ரன்னிங் வயரை கட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி பின்னி முடிச்சுருங்க. கூடையோட பேஸ் மொத்தம் 11 லைன் வரணும். கூடையோடைய அகலம் பேஸ் இப்போ நம்ம 11 வரிசை பின்னி முடித்தாச்சு. 11 வரிசை பின்னி முடித்தோடனே இப்படி இருக்கும். இதுதான் கூடையுடைய பேஸு. இப்போ இந்த பக்கம் நம்ம 11 சிகப்பு வயர் நம்ம கட் பண்ணி சேர்க்க போகிறோம். 11 சிகப்பு வயருடைய மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 ஸ்கேல், 3.5 ஸ்கேல் எடுத்துக்கணும். 3.5 ஃபீட்டு இது மாதிரி 11 சிகப்பு வயர் எடுத்து இந்த மாதிரி உள்ளே கோர்த்து விட்டுருங்க. இப்போ மூளை திருப்புறத்துக்கு சிகப்பு வயரை நம்ம உள்ள கோர்க்கிறோம். இந்த கூட ஃபுல்லாக டபுள் ரன்னிங் வயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இப்போ பச்சை வயரை இப்படி வச்சு பின்னணும். இப்போ ஒரு பச்சை நாட் பச்சை முடிச்சு நம்ம பின்னியாச்சு. அடுத்தது நம்ம பின்ன போகிறது சிகப்பு முடிச்சு. நமக்கு இப்போ ரெண்டு ரன்னிங் வயர் இருக்குது. சிகப்பு முடிச்சு வர்ற இடத்துல சிகப்பு வயரை வந்து சிகப்பு ரன்னிங் வயரை மடித்து தான் நம்ம லூப் மாதிரி மடித்து தான் நம்ம சிகப்பு முடிச்சு பின்னணும். பச்சை ரன்னிங் வயரை பின்னாடி தள்ளி விட்டுட்டு பின்பக்கமாக வச்சுட்டு இப்போ சிகப்பு வயரை வச்சு நம்ம பின்றோம். பச்சை ரன்னிங் வயர் பின்பக்கம் அப்படியே இருக்கணும். ரெண்டு ரன்னிங் வயர் இருக்கிறதுனால நமக்கு பின்னும்போது கொஞ்சம் குழப்பம் வரும். நம்ம கவனமாக பச்சை நாட் போடுற பச்சை முடிச்சு போடுற இடத்துல பச்சையும் சிகப்பு நாட் போடுற இடத்துல சிகப்பும் நம்ம ஞாபகமாக போடணும். பச்சை வயர் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த லைனில் ஒரே ஒரு பச்சை நாட்டு, பாக்கி 24 சிகப்பு நாட்டாக வரும். ரெண்டாவது வரிசை நீங்கள் பின்னும்போது 48 பச்சை வயர் கட் பண்ணி ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டு 3.5 ஸ்கேல், 3.5 அடி, 3.5 ஃபீட் கட் பண்ணி ரெண்டாவது லைன் நீங்கள் பின்னும்போது இப்போ நம்ம சிகப்பு வயர் எப்படி கோர்த்து விட்டோமோ அது மாதிரி நம்ம கோர்த்து விட்டுறணும். இந்த லைன் ஃபுல்லாக கோர்த்து விட்டுறணும். இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்த்து விடணும். அந்த பக்கம் ஃபுல்லாக லென்த் வைஸாக நம்ம கோர்த்து விட்டுறணும் எல்லா நாட்லையுமே. இப்போ எல்லாமே சிகப்பு நாட் நம்ம பின்னி முடித்தாச்சு. இந்த லைன் பக்கம் நம்ம இப்போ கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ நமக்கு இந்த பக்கம் ரெண்டு வயர் நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு ரன்னிங் வயர் இருக்குது, மொத்தம் 4 வயர் இருக்குது. 4 வயர் வச்சு ஒரு ஒரு சாதாரண நாட், ஏன்னா நம்ம இப்போ பின்ன போகிறது எஸ்கலேட்டர் கூட, நீங்கள் 4 வயர் வச்சு ஒரு நாட் நீங்கள் பின்னினா தான் உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும். கொஞ்சம் வயர் அதிகமாக தான் இந்த கூடை பின்னுறதுக்கு தேவைப்படும்.
ரெண்டு ரன்னிங் வயர் வச்சு நம்ம பின்னுறதுனால ரெண்டு ரன்னிங் வயரும் மிக்ஸ் ஆகும், ரெண்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிறோம், ரெண்டு வயரும் சிக்கலாகும். அந்த சிக்கலெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு அதை பிரித்து விட்டு தான் நம்ம பின்ன முடியும். நம்ம ரோல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயர் எடுத்துட்டு பின்னிக்கலாம். ஒரு ரெண்டு லைன் போடுற வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதுக்கப்புறம் சுலபமாக இருக்கும். இந்த கூடையில் ஒரு பக்கம் சிகப்பு கலரும் ஒரு பக்கம் பச்சை கலருமாக வரப்போகுது. இப்போ இந்த பக்கம் சிகப்பு, இப்போ இது ரெண்டாவது கார்னர், மூணாவது கார்னர். இப்போ அடுத்ததும் நம்ம போட போகிறது சிகப்பு முடிச்சு தான். அந்த பக்கம் நம்ம ஒரே ஒரு பச்சை நாட் போட்டிருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பச்சை நாட் தான் நம்ம போடணும். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக பச்சை கலரில் தான் நமக்கு நாட் வரப்போகுது. சாதா முடிச்சு நாலாவது கார்னர். முதல் கார்னர் நான் இந்த லைன் பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கார்னர் நான் காமிக்கிறேன். இந்த கூடைக்கு வயர் கொஞ்சம் அதிகமாக சொல்லும், ஆனால் பின்னி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூடையோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும். நீங்கள் இந்த கூடையை பின்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்தாச்சு, முதல் கார்னர் கிட்ட. நம்ம முதல் வரிசை பின்னினப்போ ஒரே ஒரு பச்சை நாட் போட்டோம், இப்போ இது ரெண்டாவது வரிசை. இப்போ நம்ம ரெண்டு பச்சை நாட் போட போகிறோம். மூணாவது வரிசையில் மூணு பச்சை நாட், நாலாவது வரிசையில் நாலு பச்சை நாட், அஞ்சாவது வரிசையில் அஞ்சு பச்சை நாட்னு ஒரு ஒரு பச்சை நாட்டாக ஒரு ஒரு வரிசை கூடும்போதும் நம்ம கூட கூட பின்னிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல எல்லா பச்சை வயரையும் நீங்கள் இந்த ரெண்டாவது லைனில் நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பச்சை வயரையும் வருவாங்க. இப்போ நமக்கு ரெண்டு கார்னர் பச்சை கலர்லேயும் ரெண்டு கார்னர் சிகப்பு கலர்லேயும் இருக்குது, ஒரு கார்னர்
ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்னர் இருக்குது. நாலு கார்னரும் தப்பு இல்லாமல் நம்ம இப்போ திருப்பிட்டோம். இந்த கூடை நீங்கள் பின்னும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைன்லையும் பச்சை ஒரு ஒரு லைன்லையும் வரும்போது ஒரு ஒரு நாட் கூட கூட சிகப்பு ஒரு ஒரு நாட் குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலே லாஸ்ட் லைன் போகும்போது வெறும் பச்சையாக இருக்கும், சிகப்பு நாட் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த கூடையோட டிசைன் வரப்போகுது. இந்த கூடையோட டிசைன் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். இந்த கூடையோட டிசைன் இப்படி இருக்குது. வயர் கட் பண்ணி கட் பண்ணி கோர்க்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வயர் கட் பண்ணி கட் பண்ணி கோர்த்து நான் ஒரு சாம்பிள் பின்னி பார்த்தேன். அதில் நம்ம கட் பண்ணி கோர்த்த இடம் மட்டும் நல்லா குண்டாகவும் பாக்கி இடம் புறம் பள்ளமாக போயிடுச்சு. எனக்கு இந்த டிசைன் கிடைக்கல, அதனால் நான் வயரை கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே வச்சு பின்னி பார்த்தேன். அப்போ இந்த டிசைன் எனக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் ஒரே ஒரு பச்சை நாட்டு, பாக்கி 24 சிகப்பு நாட். கடைசி லைனில் ஒரே ஒரு சிகப்பு நாட், பாக்கி பூரா பச்சை நாட். அந்த மாதிரி மாறி இருக்குது. அதனால தான் இந்த கூடைக்கு நாங்கள் எஸ்கலேட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த கூடையை நீங்கள் பின்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.